முப்பெரும் தெய்வங்களும் தம்பதியோடு மும்மூர்த்தியிலும் தம்பதியும் இந்தியாவிலே ஒரு ஸ்தலம் தான், வேறு எந்த ஸ்தலமும் கிடையாது. இங்கே வந்து பெருமாள் வந்து புருஷோத்த பெருமாள், சயன ஸ்ரீரங்கம் எப்படி இருக்காரோ அதே மாதிரி சயன திருக்கோலத்தில் இருக்கார். தாயார் பூர்ணவள்ளித்தாயார், ஈஸ்வரனுக்கு ஆகாரம் பூர்ணமாக கிடைக்கிற பிச்சை போடுறார், அதனால தான் தாயார் இங்கே வந்து பூர்ணவள்ளித்தாயார் பெருநாமும் ஈஸ்வரமே பிக்ஷாளன் பேர். இங்கே வந்து பிரம்மாவுடைய சரஸ்வதி, அதாவது பத்னி சரஸ்வதி, இங்கே வந்து ஞான சரஸ்வதியாக இருக்கா, தென்முகமாக வந்து ஞான திசையை நோக்கி இருக்கா இங்கே வந்து. அதனால் வந்து இங்கே வந்து இது கிடையாது, இப்போ வீணை கிடையாது, ஓலைச்சுவடி தான் இருக்குது. முருகையில் வந்து ஓலைச்சுவடி, முருகை லோகக்ஷேமத்துக்காக ஜபமாலை, முருகை அபகஸ்தம், முருகை வரதஹஸ்தம், சதுர்புஜத்தோடு இருக்கா இங்கே. அதனால் இங்கே வந்து குழந்தையெல்லாம் வந்து விஜயதசமி அன்னைக்கு வந்து அந்த அக்ஷரா அபியாசம், அதாவது அக்ஷரம்னா எழுத்து, அபியாசம்னா இப்போ பழகுதுன்னு அர்த்தம். அந்த அக்ஷரா அபியாசம் பண்ணுறது இங்கே விசேஷம். அதனால தான் இங்கே ஒவ்வொரு வருஷமும் பார்த்தோன்னா பல குழந்தைகள் ஒரு வருஷத்துக்கு ஒரு 1000 குழந்தைகள் பக்கம் எழுதுவா, அவ்வளோ விசேஷமான சந்ததி. இங்கே வந்து எழுதினா வந்து எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை, பெரிய குழந்தை எல்லாம் வந்து பெரிய பெரிய டாக்டராவா இன்ஜினியராவான் அவாவா என்ன கனவு கண்டாலும் அந்த கனவை வந்து தாயார் இங்கே வந்து அம்பாவை வந்து நிறுத்தி வைக்கிறார். அதே மாதிரி இங்கே வந்து நிறைய பேர் வந்து இங்கே 20 வருஷத்துக்கு முன்னாடி 25 நிமிஷம் அதை எழுதினாலாம் வந்து இங்கே வந்து எங்கிட்ட வந்து சொல்கிறா, இந்த மாதிரி குழந்தையெல்லாம் நல்லா படிச்சிருக்கு, இந்த சரஸ்வதி அனுகிரகம் பரிபூர்ணமாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக வந்து அவாவா என்னென்ன பிரார்த்தனை பண்ணுறோம் அதை அந்த பிரார்த்தனை நிறைவேற்றிக்கிறான். இன்னைக்கு விஜயதசமினால் எங்கள் குழந்தைய முத முதலே அங்கே உத்தமர் கோயிலில் எழுத வைக்கிறதுக்காண்டி நாங்கள் வந்திருக்கோம். நாங்கள் திருச்சியிலேருந்து வரோம். இங்கே சொன்னாங்க முத தடவையாக எழுத வச்சா ரொம்ப நல்லது அப்படின்னாங்க, அதனால் கேள்விப்பட்டு இப்போ தான் முத தடவையாக இங்கே கோவிலுக்கு வந்திருக்கோம். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. குழந்தைய ஆனாவனா எல்லாம் எழுத சொன்னாங்க, எல்லாம் எழுதினோம், நல்லபடியாக முடிஞ்சது. என் பேர் வந்து பிரியா, உங்கள் பேர் செந்தில்குமார், தம்பி பேர் வந்து லக்ஷன் துரு, அவனுக்கு 2 வயசு ஆகுது இப்போ தான். சரி முத தடவையாக எழுத வைக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி வந்திருக்கோம். ஆமாம், அது நியூஸில் நேற்று எங்களுக்கு ஏற்கனவே போகலான்னு முடிவு பண்ணியிருந்தோம், ஆனால் கொரோனா டைம்னால சரி வர முடியாது அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அப்புறம் நேற்று நியூஸில் பார்த்துட்டு தான் சரி இன்றைக்கி கோவில் ஓப்பனில் இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு வந்தோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னோடய நேம் சுலக்ஷனா. நாங்கள் என்னோடய குழந்தைக்காக இன்றைக்கி விஜயதசமிங்கிறனால ஏடு தொடக்கிறதுக்காக வந்திருக்கோம். நாங்கள் இது ஒரு யோசனையாக தான் இருந்தது, ஏன்னா வெள்ளி சனி ஞாயிறு 3 நாள் லீவுன்னு கோயில்கள்லாம் தடை பண்ணியிருக்கனால இன்றைக்கி தொடங்கலாம் என்னங்கிறது தெரியல. திடீர்னு தான் சரி வந்து பார்ப்போம், தொடங்கினா பார்க்கலாம் இல்லைனா இன்னொரு நாள் பார்த்துக்கலான்னு வந்தோம். வந்த இடத்துல ஏடு தொடக்கிறது நடந்தது, அதனால் பாப்பாவுக்கு நல்லபடியாக இன்றைக்கி ஏடு தொடக்கிட்டோம். கடவுள் சித்தத்தோடு நல்லபடியாக இருக்கணும்னு எல்லோரையும் வேண்டிக்கிறேன். நல்ல விஷயமாக தான் நான் பார்க்குறேன், ஏன்னா இந்த மாதிரி விசேஷ நாளில் குழந்தைங்களுக்கு ஏடு தொடக்கணும்னு நினச்சிட்டு இருக்கவங்களுக்கு வந்து வெளியில் போய் செய்ய முடியாதவங்க இந்த மாதிரி குரூப்பாக செய்யும் போது இன்னும் கடவுளோட சித்தம் இன்னும் கிடைக்குங்கிறது என்னோடய நம்பிக்கை. அதனால் செய்யும் போது இன்னும் விசேஷமாக இருக்கும் எல்லாரோடையும் சேரும்போது. ஆனால் அதே இடத்துல சமூக இடைவெளியோடு பண்ணோம் அப்படின்னா இன்னும் நல்லாயிருக்குங்கிறது என்னோட கருத்து. என்னோடய நேம் சுலக்ஷனா பிரதீப்.